ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, பிகினர்ஸ்க்காக நம்ம சாப்டர் வைஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மார்க்கெட்னா என்ன, அதுக்குள்ளே எப்படி வரணும், ஸோ அதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டால் எந்த மாதிரியான டெக்னிக்கல்ஸு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடிங்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக நாம் டெக்னிக்கல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டர் 22 ஹராமி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகும், ஒன்ஸ் அது ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு எந்த மாதிரியான ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அலைஸ் ப்ளூ ஒரு கரெக்டான சாய்ஸா இருக்கும். பிகாஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல ரொம்ப லீடிங் ஸ்டாக் புரோக்கரா இருக்காங்க, ரொம்ப நல்ல டிஸ்கவுண்ட் புரோக்கரா இருந்து கஸ்டமர்ஸ்க்கு வேலிடேட்டட் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி டெய்லர் மேட்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து கால் வரும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட பெஸ்ட்டாக என்ன இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு கூட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இப்போ நம்ம ஹராமி கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்க்கலாம். ஹராமி கேண்டில் அப்படிங்கிறது, இது ஒரு மல்டி கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேண்டில்ஸுமே வந்து சிங்கிள் கேண்டில். ஸோ ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கேண்டிலை வச்சு நம்ம அந்த ஃபார்ம் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் எப்படி போகும் அப்படிங்கிறத. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டி கேண்டில். ஸோ மல்டி கேண்டில் அப்படிங்கிறது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கேண்டில்ஸை வச்சு அந்த ட்ரெண்ட் எப்படி போகும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஹராமி கேண்டிலில் புல்லிஷ் ஹராமி பெரிஷ் ஹராமின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் ஹராமியை பத்தி பார்க்கலாம். ஸோ ட்ரெண்டு வந்து செல்லிங்ல இருக்கு, செல்லர்ஸ் அதிகமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஒரு கேண்டில் செல்லிங் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வரப்போற கேண்டில் உங்களுக்கு அதை விட சின்னதாகவும் புல் கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆச்சு, ஆப்போசிட் கலர்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஹராமின்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு புல்லிஷ் ஹராமி எப்படி வரும்னா, செல்லிங் ஃபுல்லாக முடிஞ்சு செல்லர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிட்டாங்க, அடுத்த கேண்டிலை பார்க்கும்போது பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது அது புல்லிஷ் ஹராமி. ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில்லேருந்து நமக்கு ட்ரெண்டு பாசிட்டிவாக போகும், ஸோ அப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த புல்லிஷ் ஹராமி. ஸோ இதில் நாம் வந்து எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்ட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட க்ளோஸ் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு பேட்டர்னோட லோ ப்ரைஸில் தான் நம்ம ஸ்டாப் லாஸும் வச்சுக்கணும். இதுதான் புல்லிஷ் ஹராமியில் நாம் யூஸ் பண்ணுற அந்த கால். ஸோ எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், இந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும், நமக்கு எப்பொழுதுமே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நமக்கு எப்பொழுதுமே வந்து டார்கெட் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் கிடைக்காது, அது நம்ம தான் நம்மளுக்கு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து பீரிஷ் ஹராமி கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது, மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ்க்கு போயிட்டு இருக்கும்போது பையர்ஸோட ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு, ஸோ செல்லர்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சு, இங்கே பை பண்ணவங்களாம் ஒரு இடத்துல செல் பண்ணி தானே ஆகணும், ஸோ பை பண்ணவங்க ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து செல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த கேண்டில் கிரீனுக்கு ஆப்போசிட்டாக ரெட்டில் இதை விட சின்னதாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ செல்லர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது, எப்பொழுதுமே நெக்ஸ்ட் கேண்டலில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. ஸோ இந்த மல்டி கேண்டலான ஹராமியில் ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டில் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஹராமி, புல்லிஷ் ஹராமி, பேரிஷ் ஹராமின்னு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அடுத்த கேண்டில் கீழே இறங்கி நமக்கு ரெட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டில் வந்ததுன்னா புல்லிஷ் ஹராமி நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு புல்லிஷாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்த கேண்டிலில் நீங்கள் லாங் போய்க்கலாம். இப்போ பேரிஷ் ஹராமிக்கு நம்ம எந்த இடத்துல செல் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் பேட்டர்னோட ஹை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட செல் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க செல் பண்ணணும், இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும், டார்கெட் உங்களோட கால்குலேட்டட் ரிஸ்க். இதை பாருங்க, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து நல்ல ஒரு
பேரிஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லா உங்களுக்கு பேரிஷ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புல் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆப்போசிட் கலர்ல இதை விட சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெண்ட் பாசிட்டிவா போகுது. ஸோ இது வந்து அடுத்த கேண்டில் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. 3 கேண்டில் ஷுட் கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் உங்க ட்ரெண்டை நீங்க கொண்டு போகலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல பை பண்ண போறீங்க, இதை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்க போறீங்க. ஸோ பாருங்க இந்த ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு வரவே இல்லை. அப்ப நீங்க இந்த இடத்துல எங்க வேணாலும் பொசிஷனை கட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களோட ப்ராஃபிட். அதே மாதிரி இன்னொரு கேண்டில் பார்க்கலாம். ட்ரெண்ட் நல்ல ஒரு நெகட்டிவா வருது, புல்லிஷ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் வருது, அதுக்கப்புறம் புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த கேண்டில் விட்டுட்டு நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க ஸ்டாப் லாஸ் வரவே இல்லை. அடுத்தது புல்லிஷ் ஹராமில இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் விட்டுட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், ஸ்டாப் லாஸ் வரலை. இப்போ நம்ம பியரிஷ் பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக போயிட்டு இருக்கு, புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, அடுத்து பியரிஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு கேண்டில் வச்சு இது பியரிஷ் ஹராமின்னு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமா வர ட்ரெண்டு உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க, இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக விற்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங்காக போகும். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். மார்க்கெட் நல்ல புல்லிஷாக வருது, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து புல்லிஷ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பையர்ஸ் முடிந்தது, செல்லர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னை வச்சு உங்களோட கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இதில் என்ன நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஹராமி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாருங்க இது வந்து உங்களுக்கு புல்லிஷ், இது வந்து சின்னதாக. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வரணும், அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வந்ததுன்னா அந்த ஹராமி அதுக்கப்புறம் டவுன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரும், நீங்களே வந்து ஓகே நமக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி ஓரளவு உங்கள் ட்ரெண்டை ட்ரேடிங்கை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹராமி பேட்டர்னை யூஸ் பண்ணி அதில் உங்களோட வேல்யூபிளான ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட பகிர்ந்துக்கலாம். ஸோ அப்போ அவங்களும் ஓகே ஹராமி பேட்டர்ன் பெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஷூட்டிங் ஸ்டார் யூஸ் பண்ணலாம், இல்லை மார்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு அவங்களும் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை விளையாண்டு இங்கே பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.